வணக்கம், நான் அஜய் சந்தோஷ் பிரம்மஹானு ரெட்டி ரியாலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ரசாக் கார்டன்லேருந்து நம்ம வந்து லிஃப்ட் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு அவஞ்சிகரையில் இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்டு ரைட் எடுத்துருக்கோம், இதுக்கப்புறம் இமீடியட் ஒரு லெஃப்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள் ஸ்ட்ரீட் இது வரையும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ரைட்டு ஸ்மாலாக ஒரு ரைட்டு திரும்பும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயாமால் ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் வந்து ரைட் டேர்ன் உடனே லெஃப்ட் டேர்ன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரைட் டேர்னில் தான் நம்ம திரும்ப போகிறோம். அஞ்சுகரையில் ஒரு ஸ்பேஷியஸான ரோடு, 30 feet ரோட்லேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் ரைட் சைடு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐயாவூர் ஸ்ட்ரீட். இப்போ அங்கே ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். வணக்கம், நான் அஜய் சந்தோஷம் ஹனுரெட்டி ரியாலிட்டி. நம்ம இப்போ பார்க்க போகிறது இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், அஞ்சுகரை ஏரியாவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐயாவூர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, இதான் ஸ்ட்ரீட் நேமு. ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, கார்டனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்ட் பெரிய அரௌண்ட் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. கீழே ஒரு பெட்ரூம் அவைலபிளாக இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா 2 bedroom வித்து கிச்சனோட இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துடலாம். இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஷியஸான ஹால் கம் டைனிங், இது ஸ்பெஷியஸான ஹால் கம் லிவிங் ஏரியா. இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கே வந்து ஒரு சிங்கிள் காட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வித் அட்டாச் டாய்லெட்டோட. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக் இன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம், ஜஸ்ட்டு ஒரு 700 meters ரசா கார்டன் ஸ்ட்ரீட்லேருந்து, அதாவது சாந்தி காலனி போகிற வழியிலேருந்து ரொம்ப பக்கம். ஸோ அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியா, அண்ணா நகர் இங்கேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். இது பேக் சைட் யார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்குது பின்னாடி. ஸோ இங்கே வந்து ஒரு வெல்லும் இருக்குது, இதில் வந்து ஹாஃப் த வெல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சேர்ந்தது. ஒரு ஹாஃப் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கும், இன்னொரு ஹாஃப் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து ஷேர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட்பேக்லாம் விட்டு தான் கட்டியிருக்காங்க, சைடில் நிறைய ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வார்ட்ரோப் எல்லா வர்க்கும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங், ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் அவைலபிள். அதே மாதிரி ஒரு பெட்ரூமு, அதுக்கப்புறம் ஹால் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இங்கே நமக்கு பால்கனி அவைலபிளாக இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி. உங்களுக்கு வந்து துணி காய போடுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சிட் அவுட்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வெஸ்ட் ஃபேசிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 bedroom. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஷியஸான ஹால் ஏரியா. இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா உங்கள் ஆப்போசிட்ல கிச்சன் இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான பெட்ரூம், உங்களுக்கு வார்ட்ரோப் இருக்கு. ஸோ எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பால்கனியை துணி காய போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் கவர்டாகவும் லாஃப்ட் அன்கவர்டாகவும் இருக்கு, ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு இந்தியன் ஸ்டைல். அதுக்கு அடுத்தது பெட்ரூம் நம்பர் 2, இதுவுமே ஸ்பேஷியஸாக இருக்கு. இங்கேயும் ஒரு வார்ட்ரோப், கவர்டு வார்ட்ரோப்பும் அன்கவர்டு லாஃப்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாடுலர் ஒர்க்கும் பார்த்துக்கலாம், இன்டீரியர் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னொரு டிசைன் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஒர்க்குமே இல்லாமல் நார்மல் கிச்சன் ஒன்று, உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் மட்டும் இருக்குது, எதுவுமே கவர்டு கிடையாது. இங்கே வந்து சர்வீஸ் ஏரியா அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாஷர் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோயம்பேட்லேருந்து ரொம்ப பக்கம், இங்கேருந்து வந்து உங்களுக்கு நெல்சன் மாணிக்கம் ரோடு ரொம்ப பக்கம், அமைஞ்சிக்கிற ஆக்சஸ்ஸு. ஸோ இங்கேருந்து எல்லாத்துக்குமான கனெக்டிவிட்டி, மெட்ரோ எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கம். அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூட் ஆகும்.
ரைஸ் என்னோட வாட்ஸ்அப் சேனல் கொடுக்குறேன், அந்த சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை மொட்டமாடி பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டமாடி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மீட்டிங் ஹால் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பர்பஸ் வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணாம்னாலும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா காத்தாட்டமான வசதியும் இருக்கும். ஸோ கவர்டாக நீங்கள் ஏதாவது ரெண்டிங் பண்ணணுனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்னால ஏதாவது கமர்ஷியலுக்கும் யூஸ் ஆகும். இல்லை உங்களுக்கு ஒரு ஏதாவது இன்ஸ்டியூட்டுக்கு ரெண்ட்டு கொடுறதுனால யூஸ் ஆகும். ஸோ ரெண்டல் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட் ஆகும். இங்கே ஒரு ரூம் இருக்குது, வித் அட்டாச் டாய்லெட்டோட.